ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ப்ளாகிங் செட்டப் சந்திக்கிறேன், வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஜீனி ஆர்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து இருக்குங்க. ஸோ இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புயல்லாம் வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆமாம், மண்டே கிடையாது, சாரி டியூஸ்டே. ஸோ அன்றைக்கி எடுக்கிற வீடியோ இது. நான் ஆக்சுவலாக லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிடுச்சு. அது என்னென்ன சம்பவங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போர் டோல்கேட்டு முன்னாடிங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடையார் வந்ததுங்க. எங்கேருந்து நான் அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து, ஸோ அடையார் வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27 to 30 kilometers வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் கிட்டே வரும். ரோடை பாருங்களேன் எவ்வளோ மோசமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எப்போ தான் சரி பண்ணுவானுங்க தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. சரி, சரி பண்ணுவாங்க பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம பார்த்தீங்கன்னா வண்டி இதுவாக இருக்கும். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுங்க வேறு போட்டு வச்சுருந்தாங்க இவனுக்கு. அதாவது என்னென்னா, அது பார்த்தீங்களா, இப்போ ஆக்சுவலாக வந்து கொண்டாத முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் இப்போ திரும்பி காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் இருப்பார் பாருங்கள். ஸோ அந்தனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது ஹோண்டாவில் உட்காந்துட்டுருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ கார் போகுது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து அந்த அண்ணன் போயிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இருந்தது. ஸோ அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கல் வந்து ஆக்சுவலாக கொட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த கல்லில் அந்த கல்லில் பட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அவரோட வீல் பண்ணு அப்படியே ஜம்ப் ஆகி இப்போ கார் இருக்குது பாருங்கள், அப்படியே அந்த சைடு வந்து சாஞ்சிடுச்சிங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா மேஜிக் ஏசி ஒன்று வந்துதுங்க. டாட்டா மேஜிக், சாரி டாட்டா ஏசி வந்தது, டாட்டா மேஜிக்ன்ட்டேன், டாட்டா ஏசி வந்ததுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா ஏசியோட அந்த வீல் இருக்குது பாருங்கள், அந்த மக்காடு. ஸோ ஃபஸ்ட்டு போய் தலை போய் அதில் அடிச்சுதுங்க. ஆனால் தேங்க் காட் நல்ல வேலை அவர் வந்து நல்ல வேலை எதுவும் ஆகலைங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஜிபிஎஸ் பார்த்து போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா அப்படி அடித்து, ஆக்சுவலாக அவர் நல்லாருங்க ஹெல்மெட் போட்டிருந்தார். பட் அவர் ஹெல்மெட் போடலனா ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகிட்ருக்கோம். அப்படியே அவர் அந்த வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு சாஞ்சிட்டார். ஃபஸ்ட் தடவை ஹெல்மெட்டில் வந்து ஹெல்மெட்டில் அடிச்சுது. செகண்ட் டைம் போய் அந்த டயருக்கு மக்காடுக்கு மேலே ஃபஸ்ட் தடவை, அப்புறம் மக்காடுக்கு அதாவது அந்த டயரில் போய் ரெண்டாவது தடவை அடிச்சுது. ஒரு வேளை கண்டி அவர் ஹெல்மெட் போடலைனா கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய அடிபட்டிருக்கும், உயிர் போகிறது கூட சான்சஸ் வந்து மேபி இருந்துடலாம். நல்லவேளை கடவுள் எப்படியோ காப்பாற்றிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த போருக்கு மேலே நினைக்கிறேன் கஷ்டம். ஆக்சுவலாக தெரியலங்க எனக்கு, உங்களுக்கு கீழே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சரவணா ஸ்டோர்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இது. பட் ஸ்டில் இப்போ புரிஞ்சுங்க, நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க. பட்டு நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவர் யார் மேலேயுமே தப்பு கிடையாது, உண்மையாக சொல்ல போனால் யார் மேலேயும் தப்பு கிடையாது. வண்டிக்கார் மேலேயும் தப்பு கிடையாது, இவர் மேலேயும் தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் போகணும். என்ன ப்ராப்ளம் பார்த்தா ரோடு சரியில்லை. ஸோ ரோடு சரியில்லாதான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. முதல்ல அவங்க ரோடை சரியாக போட்டாங்கன்னா அதில் அதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த விபத்துக்கள்லாம் நான் குறையும். நான் சொல்கிறேன் ஹெல்மெட் போடணும், போடக்கூடாதுலாம் கிடையாது, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டும் நம்மளோட சேஃப்டி. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் எந்த தப்புமே பண்ணல, ஓகேங்களா. இவர் மேலே ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாகவும் ஏறி போல, ஆப்போசிட் வந்தவங்க மேலேயும் தப்பு இல்லை. ரோடு ப்ராப்ளம்னால தான் இப்போ இந்த ஆக்சிடென்ட். ஸோ இதை வந்து நம்ம யார் மேலே சொல்கிறது? முதல்ல வந்து இதை ரோடை சரியாக போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஃபைன் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது டைம் அதெல்லாம் ஏற்றி அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் தான் நடந்தது. ஸோ இது இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கத்திப்பாரா பிரிட்ஜு. இங்கே ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சம்பவம்னு சொல்ல முடியாது பட் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜில் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியல. மறக்காமல் கீழே யாராவது பார்த்துருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து அதான் அந்த ரூட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக நான் என்ன அதிகபட்சம் நான் ஒரு 5வது டைம் வரும், கண்டினியூவாக நான் வரலைங்க. ஒரு 4 months ஒரு தடவை அந்த அது மாதிரி தான் நான் வருவேன், இன் சைடு ஏதாவது ஆர்டர் போட்டால் வருவேன். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து போயிட்டுருக்கேன். என்னென்னா இதில் மேப்பு ஜிபிஎஸ் பண்ணால் டக் டக் டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனாலேயே நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன், டக்குன்னு எங்கே ரைட் லெஃப்ட்னு காமிச்சிட போகுது பார்த்து போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போர்டு வச்சுருக்காங்க, பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நான் வந்து ஓரம் கட்டிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சுவலாக மாறி வந்துட்டேன் நான், முன்னாடியே நான் கட் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடி கட் பண்ணாமல் ஆக்சுவலாக ரூட்டை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வேறு வழி இல்லை, திருப்பி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா
அதாவது மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏறி இந்த தடவை கரெக்டாக போய் நின்று பார்த்து பார்த்து வந்து போயிட்டுருக்கேன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அடையாறு வந்து வந்தது கிடையாது, நான் சைடு அவ்வளோ வந்தது கிடையாது. கிண்டி வரைக்கும் தெரியாது, ஒரே ரூட்டு 51 ஓட்டிலேருந்து ஒரே ரூட்டு. பட் ஆனால் இந்த சைடு வரும்போது எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கத்திப்பற அந்த பிரிட்ஜி என்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு சுத்தமாக. இந்த தடவை நான் கரெக்டாக கொஞ்சம் போர்டை பார்த்து வந்து கரெக்டாக வந்து போனேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ரூட்டை இது பண்ணி கெஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் ஷோல்டரில் நல்லா அடி விழுந்தது. பாவம் ஒரு நாள் சிந்தலை, அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த மழை டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நிறைய பேர் ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா வேறு வழி கிடையாது, ஏன்னா டெய்லியும் போனால் தான் சேலரின்ற மாதிரி தானே இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம ஹெல்மெட் அண்ட் மைக் இதெல்லாம் வந்து வாங்கணும். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் நான் வந்து ஆக்சுவலாக வீட்டுக்குன்ற 51 தான் வந்து போயிட்டுருக்கேன். எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, கஷ்டப்படுறேன்னா எல்லா வேலையிலும் கஷ்டப்படுறது இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல, எல்லாத்துமே இருக்குது. பட் ஆனால் இது வந்து மழை டைம்லும் பார்த்தீங்கன்னா ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனாக இருக்குது. இதில் என்ன சம்பவம் ஆச்சுன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவே வரலங்க, அதுதான் ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிட்ட பார்த்தீங்கன்னா 400 to 500 ஓகேங்களா, ஒரு 500 வச்சுப்போமே, 500 கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சென்டிவ் வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வரவே இல்லை. கேட்டால் இது ஏதோ காரணம் சொல்கிறானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜோனில் இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் வந்து வேறு மாதிரி அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து வரல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெனால்ட்டிலாம் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. டேய் நல்லா சரிங்கடா ஸ்விக்கிக்காரானுங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு விட்டானுங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா கிட்ட அது ஒரு ஃபைனு. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்கல என்னடா தப்பே பண்ணாமல் ஃபைன் போட்டீங்கன்னா கேட்டால், ஆமாம் தப்பே பண்ணாமல் தான் ஃபைன் போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பைக் வந்து நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணி மேலே இருக்கும் பைக் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், பைக் வந்து இது மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொன்னேன், கஸ்டமர் கேரில் வந்து ரிப்போர்ட் பண்ணேன். அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த வேறு ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து அசைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு போயிட்டுனா அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு ஃபைனாக போட்டானுங்க. இப்போ நிறைய பேர் வந்து நினச்சின்னா கேன்சல் ஆனால் எத்தனை போகிறீங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேர் கிடையாது, நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கீங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது எனக்கு பார்த்தீங்கன்னா 400 கிட்ட பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டாங்க, ஒரு அமௌண்ட் வந்து ஃபெனால்ட்டியாக போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆப்பில் போயிட்டோம், அங்கே மேலே பாருங்கள் மைனஸ் பக்கத்து -479 போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸில் போட்டானுங்க. சரி நான் வந்து இல்லை, நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் பண்ணவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்ல கஸ்டமர்கிட்டருந்தும் திருடுறானுங்க ஓகேங்களா, இந்த கஸ்டமர்கிட்டருந்தும் நல்லா கொள்ளடிக்கிறானுங்க, ஹோட்டல்காரங்கிட்டருந்து நல்லா கொள்ளடிக்கிறானுங்க, எங்கள் கிட்டேருந்தும் பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறானுங்க. ஸோ என்ன நம்ம சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இன்சென்டிவாக பார்த்தீங்கன்னா வரலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் நம்ம தப்பு பண்ணாததுக்கு இவனுங்க இது மாதிரி தான் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம போய் கேட்கலாம், அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் கூட அந்தளவுக்குலாம் எதுவுமே கிடையாது, கம்மி பண்ணிட்டாங்க, எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஆஃபீஸில் எதுவுமே அண்ணா நகரில் ஹப்னு இருந்தது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்றும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான், எந்த இஷ்யூ வந்தாலும் ஆன்லைனில் தான். இது மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு இன்சென்டிவ் வரல, எல்லாமே ஆன்லைனில் பண்ணால் மட்டும் தான் வந்து வருது, எதுவுமே நம்ம வந்து போய் கேட்க முடியல ஒரு சில விஷயங்களுக்கு. ஒன்றும் சொல்கிறது கிடையாது, நல்லா ஏமாத்துறானுங்க, நல்லா சம்பாதிக்கிறானுங்க, அவ்வளோதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அவங்களை பற்றி. சரி ஓகேங்க, பரவாயில்ல, இந்த வீடியோ பிடிச்சா மறக்க, இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் நான் வந்துட்டு 50 இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்கன்றதுனால தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரால் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன்னா எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு மெமரி கார்டு என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் ரொம்ப ஸ்டோரேஜ் கிடையாது என்கிட்ட, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 1 வீக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலு எல்லாமே சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ போகலாம் மறக்காமல், சாரி நம்ம வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.